Hi friends, welcome to Kitchen Book Tamil. நம்ம இன்னைக்கு தை பொங்கல் வருது, அதுக்கப்புறமே வந்து பூஜை அறை, இது ரெண்டுக்குமே வாங்கின சில தெய்வீக பொருட்கள் பற்றி பார்க்கலாம். வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ரேட்டோடே பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஷேப்பில் ஒரு தட்டு, அதிலே வந்து குங்குமச்சிமல். இதை வேணும்னா வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 54 rupees. ஆக்சுவலாக அதோட கவரில் இருந்துச்சு 54 rupees. இதை நான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் லைட் வெயிட் தான், இது ஹெவி கிடையாது. சென்னையில் வந்து ஆக்சுவலாக வந்து சந்தோஷ் சூப்பர் ஸ்டோர்ஸ்னு வந்து அண்ணா நகரில் இருக்குது, அங்கே தான் வந்துட்டு கொஞ்சம் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினேன், அது எல்லாத்தையுமே இப்போ வந்து காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 82 rupees. இது வந்து நம்ம சாமி ஷெல்ஃபில் வந்து விளக்கேற்றுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னென்னா பியூர் பிராஸ் கிடையாது, இது லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதுவுமே வந்துட்டு என்னென்னா 5 திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனால இதுவும் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 74 rupees. அது வந்து 82, இது வந்து 74. நெக்ஸ்ட் இந்த பிள்ளையார் பார்க்கலாம். இந்த பிள்ளையார் வந்து ஆக்சுவலாக இந்த திருவாச்சி வச்சு அழகாக இருந்ததுனால ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 79 rupees அப்படின்னு சொல்லிட்டு, சென்னை டி நகரில் வந்து மத்ஸ்யா ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஆப்போசிட்டில் வெற்றின்னு ஒரு ஷாப் இருக்குது, அங்கே வந்து வாங்கினது. மேக்ஸிமம் ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. நான் ஆல்ரெடி அந்த வெற்றி ஷாப்பில் என்னெல்லாம் இருக்குங்கிற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம சாமி சிலைகள் வச்சுக்கலாம், அதே மாதிரி விளக்கு எதுவும் ஏற்றி வச்சுக்கலாம். பட் என்னென்னா வந்து இது வந்து இந்த மாதிரி போர்டு தான், இதோட ப்ரைஸ் வந்து 129 rupees. ஸோ இது வந்து மெழுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், பட் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இந்த குட்டிக்கு இன்னும் வந்து 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷில் வாங்கினது தான். இதில் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த அச்சதையெல்லாம் போட்டு வைப்போம்ல, நம்ம பண்டிகை நாட்களில் அச்சதை போட்டு வைப்போம், அதுக்காக வாங்கினது. நெக்ஸ்ட் வந்து தை பொங்கல் நமக்கு வருது. ஸோ தை பொங்கலுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த குட்டி பொங்கப்பானை வந்து வாங்கினேன். ஸோ இது ரொம்ப குட்டி தான், மேபி வீடியோவில் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியலாம், சின்ன பொங்கப்பானை. ஸோ இதில் வந்து நம்ம சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 250 rupees. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி காமாட்சி அம்மன் விளக்கு, இதோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா வந்து 140 rupees. பட் நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது, ஆக்சுவலாக ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி தூக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த தூக்கு. இதில் வந்து நம்ம சாமிக்கு தேவையான நெய் எண்ணெய், அதுக்கப்புறம் சாமி பொருட்கள், விபூதி குங்குமம், அது எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுக்கு வந்து ஆக்சுவலாக யூஸ் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 115 rupees. ஸோ க்யூட்டாக அழகாக இருந்துச்சுது. நெக்ஸ்ட் சாமிக்கு வந்து நைவேத்தியம் தண்ணி அதெல்லாம் வைக்கிறதுக்காக இந்த குட்டி டம்ளர், இதோட ப்ரைஸ் வந்து 60 rupees. நெக்ஸ்ட் இந்த கிண்ணம், இதை வந்து நம்ம மல்டி பர்பஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஹெவியாக இருக்குது இந்த கிண்ணம். இதோட ப்ரைஸ் வந்து 129 rupees. இது ஆக்சுவலாக மெயினாக வந்துட்டு நம்ம சாமி முன்னாடி வந்து நம்ம விபூதி குங்குமம்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இதில் வச்சுக்கலாம், இல்லாட்டி மணி கூட இது மேலே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்ம எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் போன வீடியோவில் ஆல்ரெடி நான் இதை காமிச்சிருப்பேன், அந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட் நான் வாங்கினது எல்லாமே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, அதனால் நான் இதை வாங்கினேன். ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம கீழே தனியாக தட்டு வைக்க வேண்டாம், பட் இதிலே வந்து சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து ஓரளவுக்கு பெரிய சைஸாகவே எடுத்தேன், ஏன்னா நம்ம சின்ன சைஸ் எடுத்தோம் அப்படின்னா திரும்ப வந்து அந்த ஊதுபத்தி வந்து இந்த துகள்கள்லாம் வந்து கீழே விழுகும். ஸோ அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 126 rupees. பட் வந்து நல்ல ஹெவியாக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆரத்தி காட்டுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 150 rupees. நல்லா இதுவுமே வந்து நல்லா கனமாக தான் இருக்குது. மேலே வந்து நம்ம கையில் வந்து சூடம் வந்து நம்ம இந்த சூடம் வைக்கும்போது சூடு படும் இல்லையா, அது படாமல் இருக்கிறதுக்காக தான். ஏன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து சூடம் வச்சு ஏற்றும் போது நமக்கு சூடு வந்து இங்கே இறங்காது. ஸோ நம்ம கையில் வந்து சூடு படாது, தனியாக நம்ம தட்டு எதுவும் வைக்க தேவைப்பட்டிருக்காது. ஸோ அதனால தான் இதை எடுத்துட்டேன். பட் இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் கையில் சூடு படுதா என்னென்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த சிலை ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ராம் தர்பார்னு போட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவுமே வந்து வெற்றியில் வாங்கினது தான். ஸோ இது வந்து நம்ம ரிட்டன் கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம், இல்லாட்ட வந்து நம்ம கிரகப்பிரவேசம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்கலாம். நிறைய சாமி சிலைகள் வந்து இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, இது மட்டும் என்கிட்ட இல்லாததுனால இதை நான் வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த குட்டி குட்டி தட்டு, இதோட ப்ரைஸ் வந்து 19 rupees. இது எல்லாமே வந்து சாமி சிலைகளை வந்து மேலே வைக்கிறதுக்காக வாங்கினது தான். ஸோ இதில் வந்து ஒரு 5 தட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த மனை, இந்த மனை வந்து குத்து விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்காக வாங்கினது. சில்வர் கலரில் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சில்வர் குத்து விளக்கு ஏற்றி வச்சுக்கலாம். ஸோ அதனால் அந்த கலர் செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி குட்டி குங்குமச்சிமல், இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு, மயில் மாதிரி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஒரு கவரில் இருந்துச்சு, இதோட ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து 50 rupees நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நவராத்திரி டைமில் வந்து ஆக்சுவலாக நல்லா யூஸ் ஆகும், நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் மாதிரி இது வெட்டிங் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விளக்கு தூண்டில், ஆக்சுவலாக இப்போ வந்து பூ வச்சு மணி வச்செல்லாம் வந்து நம்ம விளக்க வந்து அமத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த தூண்டில் 19 ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீணை, ஆக்சுவலாக என்கிட்ட வந்து மண் பொம்மை சரஸ்வதி இருந்துச்சு. ஸோ அது பக்கத்தில் இந்த வீணை வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. இதோட ஃபினிஷிங் அழகாக இருந்துச்சு. ஸோ நவராத்திரி அப்போ நம்ம வந்து அம்மன் அலங்காரம் பண்ணும்போது, சரஸ்வதி அலங்காரம் பண்ணும்போது இதை நம்ம வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாடு கண்ணுக்குட்டி அச்சு, இது போன வீடியோவில் வந்து நான் கோலம் போட்டிருந்திருப்பேன். ஸோ இந்த அச்சு வச்சு தான் கோலம் போட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 30 ரூபீஸ். பட் இதை நான் வந்து சென்னை சந்தோஷில் மட்டும்தான் நான் பார்த்தேன், வேறு எங்கேயுமே இதை நான் பார்க்கல. அழகாக அச்சும் அழகாக உள்ளது. ஸோ பொங்கலுக்கு வந்து மெயினாக இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மயில் விளக்கு, இது வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம 5 திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கலாம். இன்னோட இந்த ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸ் தான். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக 200 ரூபீஸ்க்கு நல்லா ஒர்த்தாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்க்க போனால் நமக்கு வந்து 500, 1000 அந்த மாதிரி இருக்குது. பட் அழகாக இருந்துச்சு. இதை நம்ம அழகு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக விளக்கு ஏற்றாமல் நம்ம அழகுக்கு கூட பூ போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சாமி ஷெல்ஃபில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த முக்காளி, ஒரு குட்டி குத்து விளக்கு வந்து வாங்கினேன். அந்த குத்து விளக்கு வைக்கிறதுக்காக இந்த முக்காளி வந்து வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து நான் இது வந்து மதுரை சரவணா செல்வரத்தில் 455 ரூபீஸ் அப்படின்னு வாங்கினேன். நல்ல ஹெவி, நல்லாயிருக்கு, ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கு. இதுதான் வந்து நான் வாங்கின சின்ன விளக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 946 ரூபீஸ். இதுவுமே வந்து சரவணா செல்வரத்தில் வாங்கினது தான். இது கேரளா விளக்கு மாதிரி இல்லாமல் நம்ம நார்மல் விளக்கு மாதிரி இல்லாமல் ரெண்டும் கலந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சூரிய பகவான் கோலாச்சு, இதோட ப்ரைஸ் வந்து 43 ரூபீஸ். இதுவுமே வந்து சென்னை சந்தோஷில் வாங்கினது தான். ஸோ பொங்கலுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கோலம் போடுறதுக்கு நல்லாவே யூஸ் ஆகும். கோலம் போட தெரியாதவங்களுக்கு ஆக்சுவலாக அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து வாசலில் ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்காக இந்த பாதம் எடுத்துக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. இது வந்து சென்னை சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது, பாடி சரவணா ஸ்டோர்ஸில், 45 ரூபீஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு இந்த குபேர கோலம், இது நல்லா பெரிய சைஸ். ஸோ இது மேலே வந்து நம்ம வந்து முக்காளி வச்சு அது மேலே விளக்கு வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸுமே வந்துட்டு 113 ரூபீஸ். இதோட ப்ரைஸ் சரவணா ஸ்டோர்ஸில் எடுத்தது. நெக்ஸ்ட்டு இது வந்து கலர் கோலம். நம்ம பொங்கல் அப்போ கோலம் போட தெரில அப்படின்னா இந்த மாதிரி கலர் கோலம் மேலே நம்ம வந்து பூக்களெல்லாம் டெக்கரேட் பண்ணி அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பொங்கல் அப்போ இந்த வீட்டு நிலவாசலில் வந்து தொங்க விடுறதுக்காக இந்த தோரணை வந்து வாங்கினோம். இதுவுமே வந்து சென்னை வெற்றியில் வாங்கினது. கீழே மணி வச்சுட்டு நல்லா லென்த்தியாக நல்லா இருந்துச்சு. ஒரு குட்டி குங்குமச்சிமல் தான். நாங்கள் போய் இருந்தப்போ ஆக்சுவலாக கிறிஸ்மஸ் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த கலர் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸ் வந்து 79 ரூபீஸ். மேக்ஸிமம் நிறைய பேர் ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கு இது வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இது வந்து ஒரு குட்டி குங்குமச்சிமல். ஆக்சுவலாக வந்து இது வந்து 5 திரி போட்டு ஏற்றுற விளக்கு. அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. இது வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு குங்குமம் கொடுக்குறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிச்சன் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸை ஃப்யூச்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.